வணக்கம், நான் மோகன்ராஜ். நாம இந்த காணொலியில நில அளவில பயன்படுத்தப்படக்கூடிய இயக்கங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த காணொலிக்கு பிளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பொதுவா கிராம நில அளவில இரண்டு விதமான கற்கள் பயன்படுத்தப்படும். ஒன்று ஏ கற்கள், மற்றொன்று பி கற்கள். இதுல ஏ கற்களை முதல் வகை கல்லுன்னும் பி கற்களை இரண்டாம் வகை கல்லுன்னு சொல்லுவாங்க. பி கற்கள் பற்றிய விவரங்கள் ஏற்கனவே காணொலியாக பதிவு செய்யப்பட்டு நம்மளோட சேனல்ல பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. தேவைப்பட்டவங்க நீங்க பார்த்து பயனடையலாம். மேலும் அந்த காணொலியில ஏ கற்கள் பற்றி நாம இன்னொரு வீடியோவில் தனியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனாலதான் இந்த வீடியோவை நான் இப்போ உங்களுக்கு உருவாக்கி வழங்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, நான் இதுக்கு முன்னாடி எவ்வளவு வீடியோக்கள் எடுத்திருக்கிறேன், ஆனா நில அளவி கற்கள் பற்றி வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னாக்கா அந்த நில அளவி கற்கள் இருக்கிறத தேடி கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னாக்கா அந்த கற்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடப்பட்ட கற்கள். ஸோ அந்த கல் அங்க இருக்கா இல்லையான்னு தேடி கண்டுபிடிச்சு அங்க போறதே ஒரு சிரமம். அப்படி தேடி கண்டுபிடிச்சு அங்க போயிட்டாலும் அங்க போய் நம்ம வீடியோ எடுக்கிறதுங்காட்டியும் அந்த கற்களை சுத்தி இருக்கக்கூடிய பக்கத்து கழனிக்காரங்கலாம் உடனே வந்து இங்க ஏன் வந்த, எதுக்காக வந்த, எதுக்காக இந்த வீடியோ எடுக்கிற அப்படின்ட்டு அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு வழியா பதில் சொல்லி சமாதானப்படுத்தி இதை வீடியோ எடுக்கிறதுங்காட்டியும் அப்பப்பப்பா முடியல. சரி, இப்ப நாம அந்த ஏ கற்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். கிராம நிலாவில பயன்படுத்தக்கூடிய பி கற்களை காட்டிலும் ஏ கற்கள் அளவில் பெரியதா இருக்கும். ஏ கற்களை பொதுவா கிராம முச்சந்திகளை நடுவாங்க, அதாவது மூன்று கிராமங்கள் சந்திக்கின்ற அந்த எல்லை பகுதியில் நடுவாங்க. அது மட்டும் இல்லாம இரண்டு கிராம சந்திப்புகளையும் நடுவாங்க, அதாவது இரண்டு கிராமங்கள் சந்திக்கின்ற அந்த எல்லையிலையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏ வகை கற்களை நடுவாங்க. இந்த கிராம முச்சந்தியில நடக்கூடிய, அதாவது மூன்று கிராமங்கள் சந்திக்கின்ற அந்த எல்லை பகுதியில் நடக்கூடிய கற்கள் எப்படி இருக்கும், அதே மாதிரி இரண்டு கிராமங்கள் சந்திக்கின்ற அந்த எல்லை பகுதியில் நடப்படக்கூடிய ஏ கற்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நாம இப்ப பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிராம நில அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏக்கல். குறிஞ்சிப்பை சொரத்தூர் அப்படிங்கிற இரண்டு கிராம எல்லையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஏக்கல்ல தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது பாருங்க, பி கல்லை விட அளவில் வந்து பெருசாக இருக்குது. இந்த கல்லோட ஒரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்புக்குறி வடிவத்தில் குறியீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த கல்லோடைய மேற்புறத்தில் மேலே ஒரு கோடும் கீழே ஒரு கோடும் மையத்தில் ஒரு புள்ளியும் இருக்கிறத பார்க்கலாம். மேலே இருக்கிற கோடு பக்கமாக சொரத்தூர் அப்படிங்கிற வருவாய் கிராமமும், கீழே இருக்கிற கோடு பக்கமாக குறிஞ்சிப்பை அப்படிங்கிற வருவாய் கிராமமும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதும் ஒரு ஏக்கல் தான், மூன்று கிராம எல்லைகள் சந்திக்கின்ற பகுதியில் நடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஏக்கல். இதோடைய மேல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கோண வடிவம் செதுக்கப்பட்டிருக்கு. அதோடைய மையத்தில் ஒரு புள்ளி வடிக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறிஞ்சிப்பை அப்படிங்கிற வருவாய் கிராமம் இருக்குது. இந்த பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜம்போதி அப்படிங்கிற வருவாய் கிராமம் இருக்குது. இந்த முக்கோணத்துடைய கீழ்ப்பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொரத்தூர் அப்படிங்கிற வருவாய் கிராமம் இருக்குது. இந்த ஏக்களோட ஒரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்புக்குறி போன்ற வடிவம் செதுக்கப்பட்டிருக்கு.